சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியர் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. பண்டைய ஞானமும் இன்றைய தீர்வுகளும் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். சித்த மருத்துவத்தில் நோய் வராமல் தடுக்கவும் நோய் வந்தபின் குணமாக்குவதற்கும் பல்வேறு மூலிகை மருந்துகளும் நீண்ட நாள் வாழ்வதற்கான மருத்துவ முறைகளும் சித்த மருத்துவத்தில் உள்ளன. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக 7வது தேசிய சித்த மருத்துவ தின விழா கொண்டாடப்பட்டது. சித்த மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சித்த மருத்துவ தின விழா குறித்து மாநகராட்சி மேயர் இளமதி, மருத்துவ கல்லூரி முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி, மாவட்ட திட்ட இயக்குநர் திலகவதி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வேடசந்தூர் முதன்மை விஞ்ஞானி மணிவேல் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சித்த மருந்துகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு சித்த மருத்துவத்தின் பயன்கள் குறித்தும் கேட்டறிந்தனர். 7வது சித்த மருத்துவ தினம் குறித்து பொறுப்பு மாவட்ட சித்த அலுவலர் அமுதா தெரிவிக்கையில், இதில் சித்த மருத்துவத்தில் மூலிகை மற்றும் கடைச்சரக்குகள் கொஞ்சம் ஜீவ பொருட்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து மருத்துவம் பண்ணுறோம். இப்போ எல்லா வகையான மருந்துகளும் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் கிடைக்குது. இதில் நாள்பட்ட நோய்கள், பெண்களுக்கான நோய்கள், குழந்தையின்மை, இப்போ அதிகமாக வந்துட்டுருக்க தொற்றா நோய்களான மதுமேகம், குருதியல், இதுக்கு எல்லாமே சித்த மருத்துவத்தில் சிறப்பான மருந்துகள் இருக்கு. சித்த மருத்துவத்தில் உள்ள மருத்துவ முறைகள் குறித்து சித்த மருத்துவர்கள் தெரிவிக்கையில், உடலுக்கான மருந்து மட்டுமல்ல உள்ளத்துக்கான மருந்து. அந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது நோயாளி உளநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நன்கு அறிவார்கள். உடல் அமைப்பை பிரித்து வாத பித்த தேகி என்று பிரித்து அதை அதற்கு தகுந்தால் போல் வாத தேகி என்றால் அதற்கு மருந்து வழங்கப்பட்டு அதற்கான உடல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இவைகள் அறிவுறுத்தப்படுகிறது. உரை மருந்து, இந்த உரை மருந்து வழக்கில் உள்ள ஒருவர் மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு, வயிற்று பிரச்சனை, ஒழுங்காக பேதி ஆகிறதோ அல்லது வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு தேவையான எல்லா மருந்துகளும் சேர்ந்த ஒரு கூட்டு பொருள். இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே கிடைக்குது, நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். மருத்துவம் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் இருக்கான்றதை யோசிக்க தேவையில்லை. பாதுகாப்பான சிறப்பான மருத்துவம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.